நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போது இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு போல்டு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப போல்டாகவே ரிப்ளை கொடுப்பாங்க. அதையும் தாண்டி பிக் பாஸ் சீசன் 2 உடைய டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, ரித்விகா அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே இவங்களுடைய ஒரு பேர் ரித்விகா அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் இவங்களுக்கு 4-5 பேர் இருக்குங்க. ஆமாங்க, டஸ்லின், ரித்விகா, ரித்து இது போல பல பேர்கள் இருந்தாலும் ரொம்ப செல்லமாக எல்லாருமே மண்ட கஷாயம் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இவங்க ஆகஸ்ட் 5, 1992 சென்னையில் தாங்க பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பன்னீர் ஒரு வெல்டர், அம்மா சுமதி, இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்க ஸ்பிரிங் ஃபீல்டு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து டாக்டர் கே நிர்மலா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் படிச்சிருக்காங்க. நிறைய பேர் சின்ன வயசில் இதுதான் என்னுடைய கேரியர்ன்ட்டு யாருமே டிசைட் பண்ண மாட்டாங்க. இது என்னுடைய ட்ரீம்ஸ், இது என்னுடைய பேஷன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே இவங்களுடைய ட்ரீம்ஸ், கெரியர், பேஷன் இது எல்லாமே இவங்களுக்கு ஆக்டிங் மட்டும்தான் இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தா அப்போ சின்ன வயசுல இருந்தே இவங்க சினிமாவில் தான் இருக்காங்க போல அப்படிலாம் நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இவங்க அப்பல இருந்தே டஸ்கி ஸ்கின்னோட இருந்ததுனால இவங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணியிருக்காங்களாம். சரி, அப்புறம் எப்படி சினிமா வாய்ப்பு அப்படின்ற கேள்வியும் நமக்கு வரும். அது எப்படி அப்படின்னா, இவங்க காலேஜ் படிக்கும் போது தான் இவங்களுக்கு சினிமா வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, தேனாம்பேட்டில் இருக்க ஜஸ்டிஸ் பஷர் அகமத் சையத் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. என்னதான் இவங்களுடைய பேஷன் அண்ட் கெரியர் எல்லாமே ஆக்டிங்கில் இருந்தாலும் எப்படியாவது ஒரு டிகிரியாச்சும் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சி பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் இவங்க டிகிரி வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட எண்ணம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் ஆக்டிங் ஆக்டிங். அதனாலேயே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் காலேஜ் படிக்கும் போதே பண்ணாங்களாம். அப்படிதான் இவங்க நடிக்க கற்றுக்கிட்டாங்களாம். தனியாக எங்கேயும் ஆக்டிங் ஸ்கூல்லாம் போலியாங்க. இப்படி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது தான் இவங்க நிறைய ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நிறைய டைரக்டர்ஸை பார்த்து கொடுத்துருக்காங்களாம். இப்படி ஃபோட்டோஸ் கொடுக்க கொடுக்க நமக்கெல்லாம் சினிமா செட் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் நினச்சாங்களாம். ஏன்னா இவங்களோட ஸ்கின் டோனால் நிறைய இடங்களில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களாம். நிறைய பேர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்களாம். இருந்தாலும் இவங்களுடைய முயற்சியை விடாமுயற்சியாக மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இவங்க ட்ரை பண்ணும் போது தான் பாலா சார் இவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்களை ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு. அங்கே ஆடிஷன் போன இவங்க நிறைய டைலாக்ஸ்லாம் கொடுப்பாங்க போல இருக்கே, நம்ம நிறைய பேசணும், அதனால நிறைய ஆக்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களும் ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. ஆல்ரெடி பல ரிஜெக்ஷன்ஸ் இவங்களோட இந்த டஸ்கி ஸ்கின்னால் தான் நடந்திருக்கான். ஆனால் இந்த டஸ்கி ஸ்கின்னால் மட்டும்தான் இவங்களுக்கு இந்த பட வாய்ப்பும் கிடைச்சிதான். ஏன்னா இவங்களும் போய் மேக்கப்லாம் போட்டுட்டு போய் நின்னாங்களாம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இன்னும் டஸ்கியாக உன்னை காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மேக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் பாலா சார் எப்படி கேட்டாரோ அந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னோடனே டைலாக் கொடுப்பாங்க, ஐயோ ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படிலாம் பயந்துட்டே நின்றுட்டே இருக்கும்போது பாலா சார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு, அம்மா கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சொன்னாராம். என்ன இவங்க சிரிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சிரிக்கவே வரலையாங்க. அட, பயப்படாம நல்லா சிரிமான்னு சார் சொல்ல இவங்களும் சிரிச்சிருக்காங்க. ஓகேமா, ஸ்பாட் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டாராங்க. அந்த வகையில் இவங்களுடைய கனவு நிஜமான தருணம் அப்படின்னா 2013 பாலா அவர்களோட இயக்கத்தில் வெளியான பரதேசி படம் தாங்க. ஏன்னா இந்த படத்தில் இவங்க கருத்த கன்னி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த கேரக்டருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தை தொடர்ந்து 2-3 படங்கள் பண்ணியிருந்தாலும் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு படத்து மூலிமா இவங்களுக்கு வேற லெவலில் ரீச் கிடைச்சதே சொல்லலாம். இந்த படத்தில் இவங்க மேரின்ற கேரக்டர் மூலிமா கலையரசன் அவர்கள் கூட பேர் பண்ணியிருப்பாங்க. அவர்களுடைய மகளாக கபாலி படம், ஒரு நாள் கூத்து, இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு இது போல ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் பண்ணிருக்காங்க. இவங்களை பத்தி ஆர்டிகல் எல்லாம் எழுதுறவங்க டஸ்கி ஆக்ட்ரஸ் அப்படின்னு எழுதுவாங்களாம். அதுக்கு இவங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆன்சர், ஏங்க உங்களை எப்பவுமே டஸ்கி ஆக்ட்ரஸ் அப்படின்னு எழுதுறாங்களே, உங்களுக்கு அதை பத்தி வருத்தமே இல்லையான்னு கேட்டதுக்கு இந்த பேர் வேற யாருக்காவது கிடைச்சிருக்கா, எனக்கு மட்டும் தானே கிடைச்சிருக்கு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரித்விகா. இது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸை கூட இவங்க பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க. அதுல குறிப்பா இவங்களுடைய கேஸ்ட பத்தி ஒருத்தர் தப்பா பேசியிருந்தாரு, அவருக்கு ரொம்ப போல்டாவே ரிப்ளை கொடுத்திருப்பாங்க. ஆமா, நான் அந்த கேஸ்ட் தான், இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்லாம் ரொம்ப போல்டா ஆன்சர் பண்ணிருப்பாங்க. இவங்களோட இந்த ரிப்ளைவை பார்த்த நிறைய பேர் யாருமே இந்த அளவுக்கு போல்டா பேச மாட்டாங்க, அதுவும் நீங்க ரொம்ப ஓப்பனாவே பேசுறீங்க, இவங்க ரொம்பவே சாதுவா இருப்பாங்க, ஆனா இவங்க ரொம்பவே போல்டான ஆளுன்ட்டு இவங்களுக்கு பல பேர் பல விமர்சனங்களை கொடுத்தாங்க. இது வரைக்கும் இவங்க பண்ண படங்கள் எல்லாமே ஹீரோயின் கேரக்டர் எல்லாம் பண்ணது கிடையாது, சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணிருக்காங்க. எனக்கு கொடுக்கற ரோல் எந்த ரோலா இருந்தாலும் அதை நான் பெஸ்டா பண்ணுவேன், அது மட்டும்தான் இவங்களுடைய பதிலா இருந்திருக்கு. இப்படி சினிமால கலக்கிட்டு வந்த இவங்க டிவி ஷோலையும் கலக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 2 உடைய டைட்டில் வின்னராகவும் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வர அந்த படங்கள் எல்லாம் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் ரித்விகாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவங்களுடைய படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அடுத்த பயோகிராஃபில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க.